வெல்கம் டு அவர் சேனல். டுடே பைபிள் வேர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் கலாத்தியர் 6:9. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று இன்றைய வாக்குத்தத்தம் கூறுகிறது. நீங்கள் செய்த நற்செயல்கள் வீணாகி போய்விட்டது போல தோன்றும் போது மனம் சோர்ந்து போகாதிருங்கள். சோதனைகள் பெரிதாயிருக்கலாம், ஆனாலும் சோர்ந்து போகாதிருந்தால் வெற்றி கிடைக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைய வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காரியங்கள் சிரமமாகும் போது, நம்முடைய கிரியைகளுக்கு பலனில்லை என்று தோன்றும் போது சோர்ந்து போகாதிருப்போம். நம்மை சோர்ந்து போக செய்யக்கூடிய சோதனைகள் எப்போதும் எழும்பும். ஆகவே இக்கட்டுகள் நேரிடும் போது சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இளம் போதகர் ஒருவர் தாம் ஊழியத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து அவருடைய சபையின் மூத்த ஊழியரிடம் கூறினார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதால் தன்னை பற்றி பிறர் குறை சொல்வதாகவும் அதனால் தாம் மனவேதனை அடைந்திருப்பதாகவும் கூறினார். சுற்றிலும் இருப்பவர்கள் கேலி செய்வதால் சோர்ந்து போய்விட்டதாக தெரிவித்து இனிமேல் ஊழியம் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்துவிட்டதாகவும், நான் இதை விட்டு விடலாமா, புதிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து வாழ்க்கையை நடத்தட்டுமா என்று அவரிடம் ஆலோசனை கேட்டார். அந்த மூத்த ஊழியர், தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள், உங்களுக்கு முன்னே இருக்கிற இலக்கை அடையும் வரை பிரயாசப்படுங்கள் என்று ஆலோசனை கூறினார். இது அவருடைய இருதயத்தை தொட்டது. அவர் தேவனை பற்றி கொண்டார். இன்றைக்கு அவர் வல்லமை நிறைந்த போதகராக மக்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும்படி ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். பனித்துளி என்று அழைக்கப்படும் ஒரு தாவரம் இருக்கிறது. அதன் மலர் வெண்மை நிறத்தில் அழகாக இருக்கும். குளிர்காலத்தில் படர்ந்திருக்கும் பனியை தாண்டி அது பூக்கும். இந்த செடி கிறிஸ்துவை போன்று நம்பிக்கையையும் புது வாழ்வையும் குறிக்கிறது. சோர்ந்து போக கூடாது என்ற பாடத்தை இந்த மலர் உணர்த்துகிறது. இந்த செடியை போன்று கடினமான தருணங்களிலும் தளராமல் செயல்பட்டால் நீங்களும் நிச்சயமாகவே ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய முடியும். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று வேதம் கூறுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அளித்த அழைப்பு உள்ளது. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கும் வேலையை மாத்திரம் நீங்கள் செய்தால் போதும். ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களை குடும்பத்தில், திருச்சபையில், ஊழிய பணித்தளத்தில் பயன்படுத்துவாராக. உங்கள் கிரியைக்கு பலனுண்டு. நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தாவரங்கள் வளர்ந்து பூத்து செழிப்பதற்காக விவசாயி பொறுமையாக காத்திருக்கிறார். அவ்வாறே நீங்களும் பொறுமையாயிருங்கள். நீங்கள் அறுவடையை காண்பீர்கள். ஆண்டவரின் சௌந்தரியம் உங்களில் காணப்படுவதாக. அவர் தாமே உங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. அநேக நேரங்களில் நன்மை செய்வதில் நாம் மிகவும் சோர்ந்து காணப்படுகிறோம். இதற்கு காரணம் நாம் ஏன் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம், பொறாமை, சுயநலம் போன்றவை. உதவி கேட்கிறவர்களின் நிலையை நாம் உணராமல் நன்மை செய்கிறதை அசட்டை செய்கிறோம். இங்கே வேதம் இவ்வாறாக கூறுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் சோர்ந்து போகாமல் மற்றவர்களுக்கு உதவும் போது உங்களுடைய நற்கிரியைகளை காண்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கள் 100 மடங்கு பலன் பெறும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மை செய்வது என்பது கர்த்தருக்கு பிரியமானது. எனவே கர்த்தர் அருளும் கிருபையின்படி நம்மால் என்ற நன்மையை மற்றவர்களுக்கு செய்ய முயலுவது தேவனுடைய பார்வையில் விசேஷித்த காரியம். அப்படிப்பட்ட தெய்வீக சிந்தையை எனக்கும் தாரும் என்று கர்த்தரிடம் கேட்போமானால் கேட்கிறவன் எவனும் பெற்று கொள்ளுகிறான் எனும் வேத வசனத்தின்படி கர்த்தர் அந்த தெய்வீக கிருபையை உங்களுக்கு தருவார். ஒரு அம்மாள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் காணப்படுவார்கள். ஆனால் ஒரு சமயம் அவர்கள் சோர்வாக காணப்பட்ட பொழுது அவர்களை பார்க்க வந்திருந்த அருமையான ஒரு ஏழைத்தாய் அவர்களை பார்த்து, நீங்கள் இப்படி சோர்வாயிருந்ததை நான் பார்த்ததே இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதோடு நின்றுவிடாமல் தன் கையில் தனக்கென்று வைத்திருந்த 2 ரூபாய் நோட்டை இந்த அம்மாள் கையில் திணித்துவிட்டு சென்றார்கள். ஆம், இந்த அம்மாளின் தேவை அந்த நேரம் பணம்தான். அந்த ஏழை தாய் தன்னிடமிருந்த அந்த கொஞ்சம் பணத்தையும் அன்போடும் தியாக சிந்தை அந்த அம்மாவிடம் கொடுத்துவிட்டு சென்றார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நன்மை செய்வது. எதையும் எதிர்பார்த்து செய்வதல்ல. இந்த சிந்தையின் மூலம் மனமுடைந்த மக்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரின் பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் கிரியையையும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்று வேதம் கூறுகிறது. உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாத கடின இருதயமுள்ளவர்களாய் இருந்திருந்தால் இன்று முதல் சோர்வடையாமல் கர்த்தருக்காக அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்வார். ஜெபம். பரம தகப்பனே, இன்றைக்கு தயவா என்னை ஆசிர்வதியும். உமக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் நான் செய்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதியுள்ள தேவனல்ல. நீர் எனக்கு பலனளிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்மை நம்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறேன். என்னுடைய தளர்ந்த கரங்களை திடப்படுத்தி நீர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி தொடர்வதற்கான கிருபையை எனக்கு தந்தருளும். என் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் நான் பலனை காண்பதோடு உமக்காக நான் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் திரளான அறுவடையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தகப்பனே, என் வாழ்வில் நம்பிக்கையையும் நல்ல எதிர்காலத்தையும் புதிய ஆரம்பங்களையும் அருளி செய்யும். என் வாழ்வில் எல்லா பகுதிகளும் பூத்து செழிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்று முதல் உம்முடைய தெய்வீகம் நிறைந்த நன்மை செய்யும் சிந்தையை எனக்கு தாரும். ஏழைக்கும் தரித்திரருக்கும் உதவுகிற மனப்பான்மையை எனக்கு தந்தருளும். உம்முடைய அடிச்சுவடுகளையே நானும் பின்பற்ற எனக்கு கற்றுத்தாரும். உம் வார்த்தையின்படியே சோர்வில்லாமல் நன்மையை நிறைவேற்ற எனக்கு அருள் செய்தருளும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.